இதுல வந்துட்டு நீங்க அனைத்து விதமான காய்கறிகளும் வளர்க்க முடியும். கிட் அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, வெண்டை, புடலங்காய், கொத்தவரை ரெண்டு இருக்கு, ஒரு பூச்சி விரட்டி. இந்த பூச்சி விரட்டி இருக்கும் பார்த்தீங்களா, பெஸ்டிசைட். இதோட இன்கிரீடியன்ஸ் பார்த்தா, இதோட பேர் வந்து அசாக்ரோ 300. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கோத்தமன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னையோட வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக 225 ரூபாய்க்கு வந்திருக்க அரசாங்கமால கொடுக்கப்படுற மாடி தோட்ட கிட் பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அரசு தோட்டக்கலை துறையால் கொடுக்கப்படுற இந்த 225 ரூபா கிட்டில் 6 க்ரோ பேக் இருக்கு. நான் கூட 9x9 க்ரோ பேக்னு நினச்சேன், ஆனால் இது ஒரு பெரிய க்ரோ பேக். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நீங்கள் அனைத்து விதமான காய்கறிகளும் வளர்க்க முடியும் இந்த க்ரோ பேக்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்துட்டு ஒரு கொக்கோ பீட்டம் இருக்கு, இங்கே பாருங்கள். இந்த க்ரோ பேக் வந்து வெளியே வாங்கினா, அமேசான்லேயோ இல்லை நர்சரிலையோ வாங்கணும்னா 120 ரூபா ஆகும். 6 க்ரோ பேக் இருக்குது, ஆனால் 225 ரூபாயிலேயே 6 கிலோ கொக்கோபீட், 6 க்ரோ பேகு, மற்றும் இங்கே பாருங்கள் விதை பேக்கெட். ஒரு கிட்டுக்கு 2 விதை பேக்கெட். இந்த ஒரு பேக்கெட்டோட விலை 15 ரூபா. அதாவது 3, 6, 9, 12 இருக்குது. 12 விதமான காய்கறி விதைகள் பேக்கெட் வந்து 15 ரூபா தான். இது எவ்வளோ வந்து நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் பாருங்கள். இது கூட வந்து கோகோ பிட்லேயே நம்ம செடிகள் வளர்க்குறதுனால பாஸ்போ பாக்டீரியா, அசோஸ்பிரிலம், அப்புறம் ட்ரைகோடெர்மா விரட்டி கொடுத்துருக்காங்க. இதோ இதை எப்படி கலந்து மண்கலவில் பயிர்கள் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கிட்டை வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சென்னையில் மொத்தம் 4 இடம் இருக்குது. இந்த கிட் வாங்குறதுக்கு சென்னையில் மொத்தம் 4 இடம் இருக்குது. அண்ணா நகர், கே நகர், பெரம்பூர், திருவான்மியூர். நான் சென்னையிலேருந்து வீடியோ போடுறதுனால இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதாவது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற லிங்க்கை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் ஜென்ரலாகவே கூகுளில் போயிட்டு மாடி தோட்டம் கிட் நியர் மீ அப்படின்னு டைப் பண்ணிங்களாலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பம் அப்படின்னு காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிடலாம். இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணாமல் இந்த கிட் வந்து நேரில் போனால் கிடைக்குமா அப்படின்னா, இப்போதை வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணாமல் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணாமல் கண்டிப்பாக இப்போதை வரைக்கும் அரசாங்கம் கொடுக்கல. நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா அங்கே கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும், அதாவது பதிவிறக்கம் பண்ணிக்கணும். அதை நீங்கள் நேரில் போயிட்டு இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லிங்க் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஃபோனில் தான் அஃப்கோர்ஸ், நம்ம நேரில் போனால் ஃபோனில் தான் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்கிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கே வந்துடுது. நீங்கள் உங்களால் பண்ண தெரியல, உங்களுக்கு அந்த ஃபோனில் கோடெல்லாம் வர வைக்க தெரியல அப்படின்னா அங்கே ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து விற்குவாங்க பார்த்தீங்களா அந்த மாடி தோட்டம் கேட்டு, அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. திருவான்மியூரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருந்தார், அவரே அவங்களோட ஃபோனை வாங்கி, அதாவது பெனிஃபிஷியரியை பயனாளி இருக்காங்க பார்த்தீங்களா, இதை மாடி தோட்ட கிட் யார் பேர் போட்டு வாங்குறோமோ அவங்க தான் பெனிஃபிஷியரி. அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி அதுலேயே அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அவங்களே மாடி தோட்ட கிட் கொடுத்துட்றாங்க. ஒரு சில இடத்துல மாடி தோட்ட கிட் கொடுக்குறவங்க கொஞ்சம் இறங்கி பணிவாக நல்லா பேசுகிறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கிறாங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேர் கேட்கும், அதாவது தமிழில் இது இருக்குது, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த கிட் கொடுக்குறாங்க. உங்கள் பேர் கேட்கும், பயனாளியின் பெயர் அப்படின்னு. அந்த பேரை வந்து நீங்கள் தமிழ்லேயும் போடலாம், இங்கிலீஷ்லேயும் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கும் முன்னாடி ஹஸ்பண்டாக இருந்தால் கணவர் பெயர், இல்லைனா ஃபாதர் அப்பா பெயர், அதாவது சின்ன குழந்தைங்க கூட இந்த கிட்டை வாங்கலாம். அதையும் நான் ஃப்யூச்சரில் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்களா இல்லை சென்னை மாதிரி ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கீங்களா அப்படிங்கிற காலம் வரும், அதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அப்புறம் சென்னை சிட்டி, உங்களோட பின்கோடு, அட்ரஸ்,
அப்புறம் நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு ஒரு காலம் வரும், எஸ்சி எஸ்டின்னு ரெண்டு இருக்கும். அது தவிர நீங்கள் அதர்ஸ்னா அதர் போட்டுக்கோங்க, மேலா ஃபீமேலா இல்லை வேற என்ன ஜெண்டர் இந்த மாதிரி ஒன்றுன்னா கேட்கும். ஒன்றுன்னா கேட்டுட்டே வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை அது கேட்கும். இதில் மெயினான இதே உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் அதில் ஆட் பண்ணுறது. ரெண்டாவது வந்துட்டு அந்த ஆதாரை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைலோட ஆட் பண்ணுறது. இது ரெண்டும் இருந்தால் தான் இந்த கிட் இப்போதைக்கு வாங்க முடியும். அதாவது ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த மாடித்தோட்ட கிட் வாங்க முடியும். அப்படி நீங்கள் அதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற காலம் வரும். அதை கொடுத்ததும் உங்களுக்கு அந்த நம்பர் ஒன்று வந்துடும். நம்பர் வந்ததுமே அவசியம் அதை ஏதோ ஒரு இடத்துல எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம கிட் வாங்குற இடத்துலையும் போய் பண்ணலாம், வீட்டில் இருந்தும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போகும்போது ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று, அந்த ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பியில் கீழே வந்துட்டு சப்மிட்னு கொடுத்தது ஒரு நம்பர் வந்தது பார்த்தீங்களா, உங்களோட விண்ணப்ப எண் பதிவு எண் அதை வந்து நீங்கள் எழுதிடுங்க. ஃபோட்டோவை மேலே வச்சு பின் பண்ணிவிடுங்க. நேரில் போயிட்டு அந்த ஹார்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாலே போதும், ஒரு 225 ரூபா வாங்கிட்டு இந்த சூப்பரான கீடு உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய க்ரோ பேக். இதில் வந்துட்டு நம்ம கொடி காய்கறிகள், செடி வகைகள், நீங்கள் அங்கே கொடுக்குற விதைய தான் ட்ரை பண்ணுமான்லாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விதை எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இந்த கோகோ பீட்டோட மண்கலவை கலந்து கூட வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த நம்பரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு தான் நான் இப்போ முக்கியமாக வரப்போகிறேன். ஏன்னா நான் வந்து நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், ரெண்டாவது தடவையும் ரிஜிஸ்டர் பண்ணேன் ஒரே ஆதார் கார்டில், அதுலேயும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு ஆதார் கார்டில் ரெண்டு கிட் வாங்க முடியும். ஒரு ஆதார் கார்டு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு கிட் வாங்க முடியும். ஒரு ஆதார் கார்டுக்கு ரெண்டு கிட் அப்படிங்கிற லிமிட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நம்பர்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் மறுபடியும் ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது மார்ச் வரைக்கும் முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் திருப்பி கிட் வாங்க முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 கிட் வாங்க முடியும் பதிவு பண்ணி. நான் என்னோட நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், அப்புறமா வந்து என்னோட பொண்ணோட ஆதார் கார்டை பதிவு பண்ணி தான் அதோட பேரில் தான் நான் இந்த கிட் இப்போ வாங்கினேன். வாங்கும்போதே அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாக வாங்கிட்டு போயிடுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதனால் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம், எப்படி அப்ளை பண்ணலாம், ஆதார் கார்டு இருந்தால் தான் கிட் கிடைக்கும், அந்த நம்பரை எழுதிக்கலாம் அப்படின்னு. நம்பரை மிஸ் பண்ணாலும் நேரில் போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு நம்பரோ பதிவு பண்ண ஃபோன் நம்பர் கைபேசி நம்பர் அதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியும் கிட் வாங்கிக்கலாம். ஸோ அரசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மாடி தோட்டத்துக்கு. முன்னாடிலாம் நம்ம 900 ரூபாய்க்கு வாங்குவோம். அந்த க்ரோ பேக் வந்து இந்த மாதிரி க்ரோ பேக் கிடையாது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூவி ட்ரீட்டட். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரோ பேக், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த மாதிரி ரெண்டு விதை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ரெண்டு விதை கிட், அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா வெண்டை, புடலங்காய், கொத்தவரை ரெண்டு இருக்குது. புடலங்காய் இது வரைக்கும் நான் மாடி தோட்டத்தில் வரக்கல. சுரக்காய் இருக்குது, கத்திரிக்காய், பாகற்காய், தக்காளி, வாவ் வெண்டைக்காய் ரெண்டு இருக்குது, முருங்கை மரம் வளர்க்க முருங்கை, அவரை, வெண்டை. இந்த மாதிரி ரெண்டு கிட்டில் 4 செட் இருக்குது. இப்போ இந்த விதைகள் வந்து முளைக்கணும், அதை நான் கண்டிப்பாக உங்க கூட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இந்த கிட் கூடவே ஒரு கிட்டுக்கு ஒரு பூச்சி விரட்டி, இந்த பூச்சி விரட்டி இருக்கும் பார்த்தீங்களா, பெஸ்டிசைட். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா இதோட பேர் வந்து அசாக்ரோ 300 போட்டிருக்கு, நீம் ஆயில் கலந்திருக்கு, அப்புறம் சர்ஃபாக்டன்ட், அதாவது நீம் ஆயில் கரையிறதுக்காக நம்ம வந்து ஒரு துளி டெட்டாலோ இல்லைனா காதி சோப்பு போடுவோம், இது அதுக்குன்னு நினைக்கிறேன். இதில் மற்றும் என்ன இருக்குன்னா அசாடிராக்சின் டெக்னிக்கல் பவுடர். இதை வந்துட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு நீம் ஆயில் எப்படி ஒரு 3 ml 2 ml ஆட் பண்ணி போடுவோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் செடிகளில் பூச்சிகள் வராத இருக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி விதைகள், இந்த நீம் பெஸ்டிசைடு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. என்னோட ஆதார் கார்டில் வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டு நம்பரையும் மிஸ் பண்ணிட்டேன், அப்புறமா என் பொண்ணோட நம்பரில் தான் வாங்கினேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட நம்பரில் வாங்க போகும்போது அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஆக்சுவலி எனக்கு சொன்னார் நீங்கள் நம்பரை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அப்ளிகேஷன் நம்பரை, ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும், ஃபோன் நம்பர் இருந்தால் போதும்னு. ஆனால் நான் இந்த கிட்டு வாங்க 1 வீக்காக அலைஞ்சேங்க, ஃபஸ்ட்டு போன கிட்டே வரல.
ரெண்டாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்பரை மிஸ் பண்ணிட்டு போனா திருப்பி போய் வேற யாராவது ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த இன்னொருத்தர். திருப்பி நான் இன்னைக்கு போனேன், இன்னைக்கு போன அப்புறம் தான் அங்கே இன்னொரு நல்லவர் இருந்தார், அவர் தான் இந்த மாதிரி கொடுத்தாரு. இப்போ இதோட விஷயம் என்ன அப்படின்னா, மக்களால் வந்துட்டு ஒரு க்ரோ பேக் 120 ரூபாயிலிருந்து 130 ரூபானா 10 க்ரோ பேக் 1500 ரூபாய்க்கு மேலே போகுது. கோகோ பீட் வந்து 50 ரூபா ஒரு கிலோன்னு நினைக்கிறேன். அப்போ 10 கோகோ பீட் எவ்வளோ போகுது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி மாடி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மானிய விலையில 225 ரூபாய்க்கு கொடுக்கறத மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்வம் ஏற்படுது, 225 ரூபா தானே நம்ம மாடி தோட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். நான் போகும்போது ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க, அவர் ஒரே பிஸி பிஸி நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். நான் டேலி பண்ணணும் நாளைக்கெல்லாம் வாங்க அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேங்க, சென்னையில் வந்துட்டு இந்த மாடி தோட்டத்துக்கு 225 ரூபா கிட்டக்கு இப்போதைக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கு. இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப சீப் அப்படின்னு தான் சொல்லணும். இதை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஆதார் கார்டு இருந்தால் அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து கூட இதில் உள்ள விஷயத்தை வச்சு கலவையாக ஆட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த அசோஸ்பிரலம், பாஸ்கோ ஃபேக்ட்ரியா, அப்போ ட்ரைகோட்ரமா விரிடி, இதெல்லாம் வந்து கோகோ பீட்டில் தண்ணி ஊற்றி கலந்து தேவையான அளவு சேர்த்துட்டா மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நன்றி. மாடித்தோட்டம் கிட் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ல கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.